ஒரு பெரிய கடலை போயிட்டு சின்ன கொட்டாங்கச்சியில் அளக்கணும்னு நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. அது ஓட்ட கொட்டாங்கச்சி, புரியுதுங்களா? அவர் எங்கே இருக்கிறார், நம்ம எங்கே இருக்கிறோம், அவர் எங்கே இருக்கிறார், இருந்தாலும் நம்ம இதயத்தில் இருக்கிறதால நம்ம அவர் தான் இயக்கிறாரு. நான்லாம் ஒன்றுமே ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுனாக்கா அதில் ஒரு ஒரு ரூபாயும் அவர் கொடுத்தது தான். அது என்றைக்கும் நான் நினைக்கிறேன், கல்யாணம்னு என் பொண்ணுக்கு ஆரம்பிக்கும் போதே கையில் ஒரு ரூபா இல்லாத தான் ஆரம்பித்தேன். ஆனால் ஏறக்குறைய ஒரு 20-25 லட்சம் ரூபா கல்யாணத்துக்கு செலவு பண்ணேன். ஆனால் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, எப்படி கொடுத்தாரு, யார் கொடுத்தாங்க, யார் ஹெல்ப் பண்ணாங்க, எப்படியோ ஒரு பண்ணி அவர்கிட்ட தான் வச்சேன் அப்ளிகேஷனு. வேறு யாரும் நமக்கு தெரியாது. அதனால் இன்றைக்கும் அவர்கிட்ட ஹரிபக்தி கூட நல்ல குரு பக்தி கூட ரெண்டு விஷயந்தான் கேட்குறேன். நான் இருக்கிறதே அவருடைய மிராக்கிளில் தான் நின்றுருக்கேன். மொத்தமே இன்றைக்கி என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல ஒரு கல்யாணம் ஆச்சு, என் பொண்ணு திருப்பி இப்போ உண்டாயிருக்கா, அதுவும் சுகப்பிரசவம் நடக்கணும்னு அவர்கிட்ட தான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறேன். அதனால் எல்லாமே அவர் தான், அவர் தவிர வேறு எதுவும் தாண்டி யாருக்கிட்டையும் போய் கேட்குறதுக்கு நமக்கு தெரியாது. மாதா பிதா குரு தெய்வம் அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி சுற்றார் உற்றார் உறவினர் எல்லாமே அவருக்கு அடுத்து தான், அவர் தான் மொத்தம், அவருக்கு அடுத்து தான் மீதி பேர்லாம், அவர் தான் இருந்து எல்லாம் பண்ணுறார். நம்பினா எல்லோரும் பண்ணுவார், நம்பினா கல்கண்டு, நம்பலைன்னா வெறும் கல்குண்டு தான். நம்பிக்கை தான் ராயர் தான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் ராயர். மனஸ்பூர்த்தியாக சரணாகதி அடைங்க. ஒரு கொம்பு நிற்க வச்சா எந்த பட்டத்திலும் இல்லாமல் டமால்னு கீழே விழுந்துடும் கொம்பு. அது மாதிரி டமால்னு ஒரு காலில் விழுந்துருங்க. வேறு எதுவும் ஒரு பக்தி, அவர் வந்து நீங்கள் டெய்லி அவர் சோஸ்திரம் சொல்லணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும், பூஜை சொல்லணும், 3 வேளை மூக்கு பிடிச்சின்னு உட்காரணும், அதெல்லாம் அவர் எதுவுமே கேட்கல. மனஸ்பூர்த்தி அவர்கிட்ட சரணாகதி பண்ணுங்கள். அவர் பேரை சொல்லுங்கள். எத்தனை வாட்டி முடியுதோ, 1 வாட்டி சொன்னாலும், 1000 வாட்டி சொன்னாலும், 1 கோடி வாட்டி சொன்னாலும், நீங்கள் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும். சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி பேங்க்கில் நீங்கள் 100 ரூபா போட்டால் இன்ட்ரெஸ்ட், 1000 ரூபா போட்டால் அதுக்கு தண்டு, 1 லட்சம் ரூபா பண்ணி அது, 1 கோடி ரூபா போட்டு அதுக்கு தண்டு. அவர் நாம வஞ்சி, அவர் அந்த நாம வஞ்சியில் நீங்கள் எத்தனை வாட்டி வேக வந்துடுறான்னு நாம வஞ்சியில் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய அனுகிரகம் வந்து, அவர் சொல்லணும் கூட அந்த வஞ்சிலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி அவருடைய அனுகிரகம் வந்துன்னே இருக்கும். யாராலையும் அது அவர் கொடுக்குறது யாரும் தடை செய்ய முடியாது, அவர் தடை செய்கிறது யாரும் கொடுக்கவும் முடியாது. என் அனுபவத்தில் சொல்கிறேன் நான், அவரால் முடியாது எதுவும் கிடையாது. பக்தி தான், சரணாகதி தான், ரெண்டு விஷயந்தான். அந்த ரெண்டு விஷயம் கரெக்டாக பண்ணுங்கள். அவர் எதிர்பார்க்குறது அந்த பக்தியும் சரணாகதியும் தான். அவர் கொண்டு போய் காசு பணம் நம்ம கொடுத்து அவருக்கு வரணும்னு கிடையாது. அவர் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வரும், அவர் இடத்துல சரஸ்வதி வரும், அவர் இருக்கிற இடம் 33 கோடி தேவர்கள் வருவாங்க. ராகவேந்திரன்னு சொன்னால் 33 கோடி தேவர்கள் அதில் வந்துடுறாங்க எல்லாமே. இந்த காமதேனு கலியுக காமதேனுன்னு ஏன் சொல்கிறாங்க, 33 கோடி தேவர்கள் வந்து காமதேனுவில் அடக்கம், அந்த காமதேனு ராயருக்குள்ள அடக்கம், ராயரோ காமதேனு வேறு கிடையாது. காமதேனு சிந்தாமணி கல்ப விருஷா நாத சுவாமின்னு தான் அவருடைய பாட்டே வரும், காமதேனு சிந்தாமணி கல்ப விருஷா நாத சுவாமி. ஏன் வேறு யாருக்கும் அந்த பாட்டு இல்லை, ராயருக்கு தான் அந்த பாட்டு இருக்குது. ஏன்னா கேட்டது கேட்டபடி நியாயமான கோரிக்கை எது வந்தாலும் நியாயமானதுன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே அநியாயமான விஷயங்களுக்கு அவர் வரமாட்டார், அதுவும் சொல்கிறோம். நியாயமான விஷயங்களுக்கு, நியாயமான கோரிக்கைக்கு உங்கள் பக்கம் நீதி நேர்மை இருந்து நியாயம் இருந்தால் கண்டிப்பாக அவர் அனுகிரகம் பண்ணுவார். உங்களுக்காக தெய்வத்துக்கிட்ட போய் கூட வாதாடுவார், என்னுடைய பையன் இவன், என்னுடைய குழந்தை இவன், இவனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெங்கடேஸ்வர சுவாமிக்கிட்டே போய் வாதாடுவார். உங்களுக்காக கண்டிப்பாக அவரால் முடியும். அவர் கொடுக்க முடியாது, யாராலையுமே கொடுக்க முடியாது. அவருக்கு அவர் கொடுக்குறது யாராலும் தடை செய்யவும் முடியாது. மனசில் இருக்கிறார், எங்கெங்கே ஜபம் பண்ணுறாங்களோ, எங்கே ராமநாமம் ஒழிக்குதோ அங்கே அனுமார் இருக்கிறாரு. அது மாதிரி எங்கே ராயர் நாமம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் ராயர் இருக்கிறாரு. ராயர் இல்லாத இடம் கிடையாது, ராமர் இல்லாத இடம் கிடையாது, ராயர் இல்லாத இடம் கிடையாது. ராமர் எங்கெல்லாம் இருக்கிறார், ராயர் இருக்கிறார், ராயர் இடத்துல ராமர் இருக்கிறாரு, நரசிம்மர் இருக்கிறாரு, எல்லாமே இருக்காங்க. 33 கோடி தேவர் ராயருக்கு உள்ளே இருக்கிறாங்க. ராயரை சேவித்தா 33 கோடி தேவரை நீங்கள் சேவித்த மாதிரி பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுனா தண்ணி நிற்காது, ஓட்டை அடையணும் ஃபஸ்ட்டு. நமக்கு யோகிதான்னு ஒன்று இருக்குது, அந்த யோகிதையை ஃபஸ்ட்டு நமக்கு கொடுப்பார். அவர் அருள் நீங்கள் வாங்கணுன்னாக்கா அவருடைய நாமத்தை சொல்லணும். அவர் நாமம் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற லோபம் மதம் ஆச்சரியம் ஓட்டையெல்லாம் அடையும் ஃபஸ்ட்டு. பக்தி வரும், அந்த பக்தி வந்த பிறகு அவர் அனுகிரகம் பண்ணால் அதை தாங்கிறதுக்கு உண்டான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமை அவசியம், பொறுமை இல்லைன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. பொறுமை ரொம்ப முக்கியம், ராயர்கிட்ட வந்துட்டால் பொறுமை முக்கியம். ஏன்னா அவர் மொத்தம் அவர் உங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த நேரம் வந்துட்டு அவர் கொடுக்க ஆரம்பித்தாருனாக்கா
அது தாங்கிறதுக்கு உங்களுக்கு இது இருக்கணும். அந்த கருணையை தாங்கிறதுக்கு கூட நமக்கு வந்து ஒரு உடம்புலையும் தெம்பு இருக்கணும், மனசுலேயும் இது இருக்கணும். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நான் பண்ண 100 வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் நான். இந்த கதையை மட்டும் நீங்கள் எனக்காக போடுங்க. ஒரு கோயில் இருக்குது, ஒரு சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயிலில் வெளியில் 1000 முறை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணாக்கா ராஜ பதவி கிடைக்குன்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் போய் அந்த பார்த்துட்டு கிணத்துல தண்ணி சேர்ந்து சேர்ந்து 998 முறை அபிஷேகம் பண்ணிவிட்டு 999 முறை வரும்போது குடத்துக்கு கொண்டு போய் சாமி தலையில் போட்டு உடைச்சிட்டார். உடைச்சோடனே சுவாமி அவருக்கு என்ன சொன்னார்னாக்கா, உங்களுக்கு பிசாசு ரூபம் வந்துடும், இந்த மாதிரி அவசரப்பட்டு பிசாசாக இதுவாகிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ 999 முறை நான் அபிஷேகம் பண்ணேன், அதுக்கு பலன் இதானான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, போர்டு கரெக்டாக படிச்சியா, போர்டில் என்ன போட்டிருக்க, 1000 முறை பண்ணால் ராஜபதவின்னு. 1000 முறை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ ராஜபதவி கிடைக்கலாம் எங்கிட்ட கேட்டிருக்கணும், 998 பண்ணிவிட்டு என் தலையில் குடத்து உடச்சிட்டே அப்படின்னு கேட்கிட்டாரு. அடுத்த ஜென்மாவில் உனக்கு அது கிடைக்கட்டேன். அந்த மாதிரி தான் இது கூட, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொறுமை வேணும். ராயர்கிட்ட வந்துட்டோன்னா பொறுமை வேணும், ராயருக்கு வந்துட்டால் பொறுமை வேணும். பொறுமையோடு இருந்தால் எல்லாத்தையும் கொடுப்பார், சகலத்தையும் கொடுப்பார். அவர் கொடுக்க முடியாதுன்னு இது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட போய் 100 ரூபாய் கேட்குறீங்க, 100 ரூபாய் கேட்காதீங்க. 1 கோடி ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கிறத நீங்கள் ஏன் போய் 100 ரூபாய் கேட்குறீங்க, 100 ரூபாய் வரலன்னு சொல்கிறீங்களா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்றார் அவர். நீங்கள் அதை போய் நான் 100 ரூபாய் கேட்டோம் கொடுக்கல, 100 ரூபாய் கேட்டோம் கொடுக்கலன்னாக்கா அப்போ அது நம்முடைய தரித்திரத்தை தான் காமிக்காங்க. அவர் 1 கோடி ரூபாய் கொடுக்க காத்திருக்கிறாரு, நான் லிமிடேஷன் பண்ணிவிட்டேன், எனக்கு 100 ரூபாய் இருந்தால் போதும். நீங்கள் இன்றைக்கி வர ஒரு 100 ரூபாயை தான் யோசிக்கிறீங்களே பற்றி, நாளைக்கு வர 1 கோடி ரூபாயை பற்றி யோசிக்கல. அதனால் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொன்னார் வள்ளுவர். சொல்லும்போதே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொன்னார் என்றது நல்ல திங்க் பண்ணுறீங்க. நல்ல கொஞ்சம் நல்ல உயர்ந்த விஷயங்கள் திங்க் பண்ணி எனக்கு வீடு வாசல் கொடுங்க, நல்ல ஞானத்துக்கு கொடுங்க, தர்மத்துக்கு கொடுங்க, நல்ல ஒரு அமைதி கொடுங்க, பொறுமையை கொடுங்க, காருண்யம் கொடுங்க, பக்தி கொடுங்க, முக்தி கொடுங்க, அப்படி கேளுங்க. எனக்கு வந்து 100 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் தான் கிடைக்கும். அப்புறம் அந்த 100 ரூபாயும் கிடைக்கலன்னா அது தரித்திரம், நம்ம தரித்திரம் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிதுன்னு அர்த்தம். அப்போ பொறுமை வேணும். அவர் ரெடியாக இருக்கார், 1 கோடி ரூபாய்க்கு ரெடியாக இருக்கார். 1 நிமிஷம் பொறுமையாக இருப்பா, நான் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்றாரு. அந்த 1 நிமிஷம் நான் பொறுமை இல்லைன்னா எனக்கு 100 ரூபாயோட போச்சு, அவ்வளோதான். 1 கோடி ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கிறாரு. நம்ம கேட்குறது தான் நம்ம கிட்ட தான் இருக்குது எல்லாமே. பக்தி ரொம்ப முக்கியம், பக்தி மட்டும்தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. ஆடம்பரமோ அவர்கிட்ட உங்கள் படகுடப்பமோ உங்கள் உடையோ நீங்கள் போட்டிருக்க பொன்னகையோ அதெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட செல்லாது, அதெல்லாம் ராயர்கிட்ட எதுவுமே செல்லாது. உங்களுடைய பக்தி, நீங்கள் என்ன எந்த அளவுக்கு நீங்கள் சரண்டர் ஆகிறீங்களோ அந்த சரண்டர் தான் அவர் பார்க்குறாரு, சரணாகதி தான் பார்க்குறாரு. ஒன்றுமே தெரியலையே, அவர் பேரை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவர் பேரை சொல்லும்போது அதுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு. டெய்லி ஏதோ உங்களால் என்ன முடியுமோ அது நாம வங்கியில் போட்டுனே வாங்க. எழுதுறீங்களோ ஜபிக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். நாம வங்கியில் போட்டுனே வாங்க, ராயர் பேர் சொல்லினே வாங்க. நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, யாருக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கக்கூடாது, எவ்வளோ கொடுக்கணும், அளவெல்லாம் நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது, இறைவன் தீர்மானிக்கிறது. அந்த இறைவன் தீர்மானிக்கிறது அவர் கொடுக்குறாரு, அவருக்கு தெரியும் எல்லாமே. சாதாரண ஒரு மனுஷனை மைசூர் மகாராஜாவாக பண்ண ஒரு கதை கூட அவருடைய மிராக்கலில் வருது. சாதாரண ஒரு மனுஷர் 12 வருஷம் போய் அவர்கிட்ட மந்திராலயத்தில் சேவை பண்ணிவிட்டு, நான் ராஜ பதவி கேட்டேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி வெங்கடாஜலபதி பிராது கொடுக்குறாரு. பிராது கொடுக்கும்போது சொல்கிறாரு, இவருக்கு இந்த ஜென்மத்தில் இந்த ராஜா பதவி அவர் கொடுக்க வேண்டிய இதில் இல்லை, அதனால் அடுத்த பிறவியில் கிடைக்கணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அடுத்த பிறவியில் அந்த யார் 12 வருஷம் சேவை பண்ணார், அவர் மைசூர் மகாராஜா வம்சத்தில் பிறந்து மகாராஜாவாக வர்றார், மைசூர் மகாராஜா வர்றாரு. அவருடைய அந்த இது பூர்வ ஜென்மம் அவருக்கு தெரியுது, இந்த மாதிரி ராயர் கொடுத்த இதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவருடைய வரலாறு படித்தவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ராஜ பதவி மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் மோட்சத்தை கொடுக்க வல்லவர். முக்தியும் மோட்சமும் கொடுக்கணும், இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் கொடுக்குறாரு சொல்லுன்னு, அவர் இறைவனுக்கு எவ்வளோ கீட்டாக இருக்கிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது, வேற என்ன சொல்ல சொல்கிறீங்க. என்னுடைய சின்ன அறிவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு கடலை போய் கொட்டாங்கச்சியில் மூந்து ஓட்ட கொட்டாங்கச்சியில் மூந்து அளந்து போட்டுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் பண்ணவே முடியாது. வேத மலை, அவர் சமுத்திரம் கடல், பெரிய கடல் அவர், வேத சமுத்திரம் ஞான கடல். அவர்கிட்ட போய் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, பார்வைப்பட்டால் போதும். நீங்கள் பார்க்கணுன்னு இல்லை, அவர் பார்க்கணும்.
எல்லாம் கண்ணை மூடின்னு சாமி கும்பிட்றாங்க. நான் சொல்கிறது ஒன்று ஒன்று, கண்ணை திறந்துன்னு ராயர பாருங்க. எந்த சாமிகிட்ட பண்ணணும் கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை மூடி வேண்டாங்க, கண்ணை திறந்து வேண்டுங்க. ஆனால் அவர் பார்வை நம்ம மேலே பண்ணோம், நம்ம பார்வையும் அவர் காலில் பண்ணோம். அதனால் கண்ணை திறந்து வேண்டுங்க, பூர்த்தியாக வேண்டுங்க, மனசார வேண்டுங்க, பக்தி செய்யுங்க. பக்தி மட்டும்தான் எல்லாத்தையும் கொடுக்க உள்ளது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாமத்தை சொல்லுங்கள். நாம ஜபம் மட்டும்தான் கலியுகத்தில் நடக்கும். அதனால் அவர் நாமத்தை சொல்லினே வாங்க, மீதி நாமம் பண்ணும் வேலை, நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அந்த நாமம் பண்ணு உங்களுக்குள்ளே இருந்து, எப்படி அனுமாரை வந்து ராம நாமம் ஏக்குச்சோ அதே மாதிரி உங்களை வந்து ராயர் நாமம் வந்து உங்களை ஏக்கும். அதனால் நீங்கள் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது, ராயர் பார்த்துக்குவார். எல்லாமே ராயர்கிட்ட போடுங்க, பாரத் அவர் பேர் சொல்லுங்கள், அவர் பார்த்துன்னு போயிட்டே இருப்பார். நம்ம பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, ராயருடைய பேரை ஜபம் பண்ணுங்கள், அவ்வளோதான். பக்தியோடு பண்ணுங்கள். வாய்ப்புக்கு நன்றி.